साई नमो नमः। வாழ்க வளமுடன், நேர்மையாக நம்பிக்கையும் பொறுமையையும் கைக்கொள். ஓம் சாய்ராம். சாய் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஸ்ரீ சாய் சத்சுரதம் நம்பிக்கையும் பொறுமையையும் நமக்கு எவ்வாறு கற்றுக் கொடுக்கும் என்பது குறித்து சிந்திப்போம். பாபாவுடைய மிகப்பெரிய செய்தினா அது நம்பிக்கை பொறுமை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க அப்படின்னு. இது ரொம்ப சாதாரணமாகவும் எளிமையாகவும் நமக்கு தோணும். இது எப்படி நம்ம வாழ்வில் கடைபிடிப்பது அப்படின்னு நமக்கு திகைப்பாக இருக்கும். நம்பிக்கையாக இருக்க சொல்கிறாரு, இது நடந்தாலும் நம்பிக்கையாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாரு. இது எப்படி நம்ம வந்து பழக்கத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். நம்ம சத்சதயத்தை தொடர்ச்சியாக பாராயணம் செய்துக்கிட்டே வந்தோம்னா, பாபாவுடைய பல லீலா மிருதங்களை நம்ம பருகலாம். பாபா நிறைய நிகழ்வு மூலயமா ஸ்ரீ சத்சதயத்தில் நம்பிக்கையை பற்றியும் பொறுமையை பற்றியும் பேசியிருப்பாங்க. எந்தெந்த சூழலில் அதை பேசியிருக்காங்கன்னு நம்ம கவனித்தோம்னா, நம்ம வாழ்க்கையிலையும் அதை நம்ம கடைபிடிக்க முடியும். நம்ம கவனத்தோட சத்சதயத்தை தினசரி பாராயணம் செய்துக்கிட்டே வந்தோம்னா, நம்மளையும் அறியாமல் நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு பூ மலரும், பொறுமைங்கிற கனி நமக்கு கிடைக்கும். இதை சச்சரதும் பல பந்துக்களுக்கு பல உறவுகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நமக்கும் அது கற்றுக் கொடுக்கும். எப்படி நம்பிக்கை அப்படின்னா, அதுக்கு எல்லை இருக்கா, பொறுமைக்கு எல்லை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டுக்கும் எல்லை இல்லை. நம்பிக்கைன்னா நம்ம வழக்கமாக தத்துவ பேச்சாளர்கள், நம்பிக்கை பேச்சாளர்கள் சொல்கிற இது நம்பிக்கை சார்ந்தது அல்ல, அந்த நம்பிக்கை இது அல்ல. பொறுமைனா எல்லா கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு இருக்கிற அந்த பொறுமையும் சாய் சொல்ல வரல. நம் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுவதற்கு, நல்ல விதமாக முன்னெடுக்கிறதுக்கு, நாம் இப்போ இருக்கிற சூழலிலிருந்து ஒரு நல்ல சூழலுக்கு நாம் மாறுவதற்கு முதலில் தேவை சாய் சொல்கிறது, நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க. நம்பிக்கைன்னா சாய் மேல் நம்பிக்கை கொள்ளுங்க, உங்களுடைய செயல்கள் மேலே நம்பிக்கை கொள்ளுங்க, உங்களின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்க, உங்களை சார்ந்தவங்க மேல் நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு தான் சத்சதயத்தின் மூலிமா நமக்கு போதிக்கிறாங்க. பொறுமைன்னா எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது கேள்வி வரும். அதுக்கும் சத்சதயத்தில் சாய் பல உதாரணங்களில் நமக்கு விளக்கியிருப்பாங்க. நமக்கு நன்மை கிடைக்கிற வச்சலும், நமக்கு நல்லது நடக்கிற வச்சலும், நல் விளைவு கிடைக்கிற வச்சலும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். சாய் நிறைய பக்தர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அளவற்ற பொறுமையை கடைபிடிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் நிறைய விஷயங்கள் நமக்கு சாய் கற்றுக் கொடுக்குறாங்க, நாம் சாய் சொல்கிறபடியெல்லாம் நடக்கிறோமா யோசிச்சு பார்த்தோம்னா பெரும்பாலும் நடக்கிறதில்ல. ஆனாலும் சாய் நம்ம நல்லதாக மாறுறதுக்கு பொறுமையாக இருக்கிறாங்க. அந்த பொறுமையை தான் நாமும் கடைபிடிக்கணும். அந்த பொறுமையை தான் சாய் நமக்கு ஸ்ரீ சத்சதயம் மூலிமா கற்றுக் கொடுக்குறாங்க. சாய் வாழும் காலத்தில் நம்ம வாழலை. அவர் சமாதியாயும் கிட்டத்தட்ட 102 ஆண்டுகள் மேலே கிடந்துருச்சு. ஆனால் இன்றும் நாம் சாய் இருப்பதை,
சீரடியில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நமக்கு அவருக்கு கூட இருந்து வழிநடத்துவதை நம்ம பார்த்து கொண்டு தான் நம்ம அனுபவம் மூலமா பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கன்னா சஸ்ருதம் மூலமா தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. சஸ்ருதத்தை நம்ம பாராயணம் செய்ய 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 நம்பிக்கையும் பொறுமையும் நம் வாழ்வினுடைய இயல்பாய்விடும். நம்மக்கிட்ட நம்ம குடும்பத்தில் நம்ம உறவுகள் மத்தியில் நம்மளை சார்ந்தவர்கள் மத்தியில் நாம் சாய் சஸ்ருதத்தை தினசரி பாராயணம் செய்து நம்பிக்கைங்கிற விதையை நம்ம வாழ்க்கையில் விதைப்போம். அதற்கு பொறுமைங்கிற நீர் பாய்ச்சுவோம். நல் விளைவு எனும் கனிகளை அறுவடை செய்வோம். இதற்கெல்லாம் சாய் நமக்கு அருள் புரிய பிரார்த்தனையும் செய்து கொள்வோம். சாய் சஸ்ருதத்தை தினசரி பாராயணம் செய்கிறத வழக்கத்தை நம்ம வைத்துக்கொள்ளுங்க. அது வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் என்பது நிச்சயம். நம்ம இந்த வீடியோ தொடர்ச்சியில் ஸ்ரீ சாய் சஸ்ருதத்தை பற்றி இது ஒரு ஐந்தாவது பதிவு. ஏன் நம்ம வந்து ஸ்ரீ சாய் சஸ்ருதத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம்னா, நம் வாழ்வில் மகத்தான நல்விளைவுகளை ஸ்ரீ சாய் சஸ்ருதம் எனக்கு கொடுத்துருக்கு, பல உறவுகளுக்கு கொடுத்துருக்கு, அது உங்களுக்கும் கொடுக்கணும். அது ஒரு நித்திய கடமையாக நம்ம அது கைகொள்ளணும். அதனால் நம்ம சாய் சஸ்ருதத்தை பற்றி திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம். உங்களை எப்படியும் ஸ்ரீ சாய் சஸ்ருதத்தை படிக்க வைக்கணும். சாயுடைய உறவுகள் அனைவரையும் ஸ்ரீ சாய் சஸ்ருதத்தை படிக்க வைக்கணும். ஒவ்வொரு இல்லங்கள்லையும் ஸ்ரீ சாய் சஸ்ருதம் பாராயணம் செய்யணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். அது நிச்சயமாக நல் விளைவுகள் ஏற்படுத்தும். வாருங்கள், சாய் பக்தியால் இணைவோம், சாய் உறவுகளாய் மலர்வோம். இந்த வீடியோவில் கீழ்ப்பகுதியில் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ சாய் சஸ்ருதத்துடைய ஆடியோ லிங்க்கு டெக்ஸ்ட்டு PDF-உம் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம். சாய் சன்சாண்டோடைய வெப்சைட்லேருந்து அந்த லிங்க்கை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். சாய் சஸ்ருதம் இல்லாதவங்க இந்த லிங்க்கை பயன்படுத்தி பாராயணம் செய்யலாம். நம்ம இல்லங்களில் ஸ்ரீ சாய் சஸ்ருத ஆடியோவை ஒழிக்க செய்யலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் செய்யுங்க, சாய் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஜெய் சாய்ராம். பாபா பாபா சாயி.